ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இப்போ நம்ம 12th ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 12th மேக்ஸ் குவெஸ்டன் பேப்பர் லீக் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் சோஷியல் மீடியாவில் பார்த்துட்ருக்காங்க. லீக் ஆகிருச்சா இல்லை லீக் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, கெமிஸ்ட்ரி குவெஸ்டன் பேப்பர் ஒரு சில இடங்களில் லீக் ஆயிடுச்சு. சில ஸ்டூடெண்ட்ஸ் அதை பார்த்து படிச்சுட்டு போயிட்டாங்க, பட் சில பேர் வந்து அதை பார்த்து படிச்சுட்டு போகல. பிகாஸ் நமக்கு சொல்லியிருந்த போர்ஷன்ஸ் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், சிக்ஸ்த் லெசன், செவன்த் லெசன் அண்ட் லெவன்த் லெசன். பட் குவெஸ்டன் பேப்பரில் செகண்ட் லெசன்லையும் செவன்த் லெசன்லேருந்தும் குவெஸ்டன்ஸ் வரவே இல்லை. ஸோ இப்போ மேக்ஸுக்கும் அது மாதிரி நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் குவெஸ்டன் பேப்பர் லீக்கலான்னு சொல்லிட்டு செக் பண்ணிருக்காங்க. மேக்ஸோட குவெஸ்டன் பேப்பர் லீக் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மி. ஒருவேளை அப்படி ஏதாவது குவெஸ்டன் பேப்பர் லீக்கடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது குவெஸ்டன் பேப்பர் பார்த்தாலும் அதை மட்டும் நம்பி எக்ஸாம் ஹாலுக்கு போகாதீங்க. ஒருவேளை மாறி வர்றதுக்கான சான்ஸும் இருக்குது. அது ஒருவேளை வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்டோட மாடல் குவெஸ்டன் பேப்பராக கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் ஏதாவது குவெஸ்டன் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதில் இருக்க சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு குவெஸ்டன் பேப்பர் இருக்குது, அதில் ப்ராப்ளம் இருக்குனாலே அந்த ப்ராப்ளம் எல்லாமே இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். ஸோ குவெஸ்டன் பேப்பர் லீக் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மி. ஒருவேளை நீங்கள் ஏதாவது மாடல் குவெஸ்டன் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அதில் இருக்கிறத ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. பார்த்துட்டு பேலன்ஸ் இருக்க சம்ஸையும் கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ இம்பார்ட்டன்ட் குவெஸ்டன்ஸ் 2 மார்க், 3 மார்க், இன்டீரியர் 1 மார்க் எல்லாமே நாளைக்கு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அந்த குவெஸ்டன்ஸ் பார்த்தாலே உங்களால் ஒரு 60% மேலே அட்டன் பண்ண முடியும். வேறு ஏதாவது 12th மேக்ஸ் ப்ரிப்பரேஷன் பற்றின டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.